நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இந்த தொடரை சுமூகமாக நடத்துவது தொடர்பாக விவாதிக்க அனைத்துக் கட்சி கூட்டம் மத்திய அரசு சார்பில் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மத்திய அரசு சார்பில் அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், பிரகலாத் ஜோஷி, பியூஷ் கோயல் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். காங்கிரஸ் கட்சி சார்பில் மல்லிகார்ஜுன கார்கே, ஜெயராம் ரமேஷ் ஆகியோரும், திமுக சார்பில் திருச்சி சிவா, அஇஅதிமுக சார்பில் தம்பிதுரை ஆகியோர் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய அரசு சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி, நாடாளுமன்றத்தில் பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகளின் பட்டியலில் திருத்தம், போராட்டத்திற்கு தடை ஆகியவை குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். நாடாளுமன்றம் சுமூகமாக செயல்பட அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். We are open for any discussion. We believe in democracy. They don't believe in democracy. That is the issue they are facing. இந்நிலையில் நாடாளுமன்றத்தில் ஆரோக்கியமான விவாதம் நடத்த வேண்டும் என்று அரசு விரும்புவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார். இன்று தொடங்கும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 12 தேதி வரை நடைபெறவிருப்பதை குறிப்பிடத்தக்கது.